வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 மற்றும் ரியல்மியை கம்பேர் பண்ணி பார்த்து இந்த ரெண்டு ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்ற வந்து டிசைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெட்மி நோட் 10ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்க வந்து சூப்பராக இருக்குது, காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருக்குது, இன் ஹேண்ட் யூஸ் வந்து சூப்பராக இருக்குது, 178 grams வந்து வெயிட் இருக்குது. அதுவே நீங்கள் ரியல்மி 8ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து ரொம்ப சீப்பாலாம் இல்லை, பட் பர்சனலாக எனக்கு வந்து டேக் லிப் லோகோ பின்னாடி போட்டிருக்கிறது வந்து பிடிக்கல. இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு வந்து ரெட்மி நோட்டனோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. ரியல்மீட்டும் நல்லா காம்பேக்டாக தான் இருக்குது, பட் அந்த லோகோ எனக்கு வந்து பிடிக்கல. நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். ரெட்மி நோட்டனில் 6.43 inch சென்டர் கன்சோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8ல 6.4 inch லெஃப்ட் கன்சோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து சூப்பராக இருக்குது. ஆம்லெட் டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து நல்லா டீப் பிளாக்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆட்டோ ரெசிபிலிட்டி வந்து ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து நல்லா இருக்குது. வைட் அண்ட் எல்வன் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட்டோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து பாட்டம் ஹெவியாக இருந்தாலும் ஓவரால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து எனக்கு பெட்டராக இருக்க மாதிரி தோணுச்சு. ரியல்மியோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, பட் வந்து நீங்கள் கேம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபெரிங் ஸ்பீக்கர் வந்து மஃபல் ஆயிடும். இப்போ நம்ம ரெண்டு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெட்மி நோட் 10ல் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 678 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8ல் மீடியா டெக்கோட ஹீரோ G95 கேமிங் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. டே டு டே யூசேஜ்னு எடுத்துக்கிட்டால் ரெட்மி நோட் 10ல் வந்து பண்ணால் அக்கேஷனலாக வந்து நான் சில சட்டஸ் வந்து நோட் பண்ணேன், பட் ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே தான் இருந்துச்சு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் வந்து ரெட்மி நோட் 10ல் பப்ஜி வந்து ஹை ரிஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து விளாட முடியும். எந்த லேக்ஸோ ஷட்டர்ஸோ நான் வந்து ஹை ரிஸ்டில் வந்து அவ்வளோ நோட்டீஸ் பண்ணலை. நீங்கள் ரியல்மி 8ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டே டு டே யூசேஜில் ஒரு சின்ன ஷட்டர் கூட வந்து நோட்டீஸ் பண்ணல, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். கேமிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 மாதிரி இங்கேயும் வந்து பப்ஜி வந்து ஹை ரிஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து விளாட முடியும். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஃபோன்லையும் ஆண்ட்ராய்ட் 1 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ரெட்மி நோட் 10ல் மியூஐ 12 போட்டு கொடுக்குறாங்க. ரியல்மி 8ல் ரியல்மி யூஐ 2.0 வந்து போட்டு கொடுக்குறாங்க. மியூஐயாக இருக்கட்டும் இல்லை ரியல்மி யூஐயாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயும் வந்து ப்ளோ கிளாஸ் வந்து இருக்குது, பட் மியூஐயில் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஆட்ஸ் அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய வந்து மியூஐயில் தான் வருது. அது இந்த கெட் ஆப்ஸ்லேருந்து எக்கச்சக்க நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ரியல்மி யூஐயில் அவ்வளோவா வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வர மாட்டேங்குது. ஆட்ஸுங்கிறது இந்த யூஐயில் வந்து கிடையாது. ஓவராலாக கொஞ்சம் க்ளீனான உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரியல்மி 8 வந்து உங்களுக்கு ஒரு 10% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ரெட்மியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டு கிடையாது, பட் வந்து சில சில ஷட்டர்ஸ் அப்புறம் மியூஐயோட ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 10ல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து கேமரா பற்றி வந்து பேசலாம். ரெட்மி நோட் 10ல் 48 MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8ல் 64 MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டே லைட்டில் இமேஜ் குவாலிட்டி ரெண்டு ஃபோன்லையுமே வந்து நல்லா இருக்குது, கலர்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ரியல்மி 8ல் வந்து பார்த்திங்கன்னா அக்கேஷனலாக சம்டைம்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அல்ட்ராவைட் சென்சர் இருக்கிற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ஆகட்டும் ரியல்மி 8 ஆகட்டும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது, ப்ளஸ் எட்ஜில் வந்து நம்ம டிஸ்டார்ஷன்லாம் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. போர்ட்ரேட் சாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன் வந்து எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கான்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். டே லைட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டால் ரெட்மி நோட் 10 ஆகட்டும் ரியல்மி 8 ஆகட்டும் ஃபோக்கஸ் சென்டிங் இஷ்யூ வந்து எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணல. வீடியோ குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து நல்லாவே இருக்குது. ஸ்டெபிலைசேஷனும் வந்து டீசெண்டாகவே இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோலைட் பெர்ஃபார்மன்ஸ் தான் வருது. ரெட்மி நோட் 10 48 MP சென்சராக இருந்தாலும் லோலைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. ரியல்மி 8ல் வந்து பார்த்தீங்கன்னா லோலைட் பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் நைட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டிண்ட் இஷ்யூ க்ரீன் டிண்ட் இஷ்யூ வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது, இங்கே வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லா இமேஜ்லேயும் தெரியும், க்ளீனாக வந்து நாய்ஸ் தெரியுது, அப்புறம் ரெட் டிண்ட் இஷ்யூலாம் வேறு இருக்குது. ஸோ லோலைட் பெர்ஃபார்மன்ஸ் ரெட்மி நோட் 10ல் பெட்டராக இருக்குது. செல்ஃபி எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஃபோனோட இமேஜும் வந்து டீசெண்டாகவே இருக்குது. ரியல்மி 8ஓட ஸ்கின் டோன்ஸ் வந்து பர்சனலாக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஓவரால் எனக்கு வந்து கேமரா குவாலிட்டி எந்த ஃபோன் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 10ல் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ரியல்மி 8ஓட கேமரா வந்து கேபிளோட கேமரா தான், பட் வந்து ரியல்மி இதே மாதிரி தான் வந்து ரியல்மி 7லையும் வந்து பண்ணாங்க. ரியல்மி 7 ப்ரோ வந்துட்டுலையும் ஒரே சென்சர் தான் வந்து கொடுத்தாங்க, பட் ரியல்மி 7ல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து மொக்கையாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து இந்த டைமும் வந்து இருக்குது. ரெண்டு ஃபோன்லையும் டுவெல் சிம் போடலாம், டுவெல் 4G சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு கால் குவாலிட்டி ரெண்டு ஃபோன்லையுமே வந்து நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப்னு எடுத்துக்கிட்டால் ரெட்மி நோட் 10 மற்றும் ரியல்மி 8 ரெண்டுமே 5000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து 1 day பேட்டரி லைஃப் ரெண்டு ஃபோன்லையுமே கிடைக்கும். ஏன் யூசேஜில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10ல் 6 to 6.5 hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது, ரியல்மி 8ல் 7 hours மேலே வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிது. ரியல்மியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்.
சார்ஜிங் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி இதில் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் டென்ல உங்களுக்கு வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் ரெண்டுமே வந்து பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ரெட்மி நோட் டென் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் வந்து 1 hour 15 minutes மேலே வந்து ஆகும். ரியல்மி எயிட் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 hour வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபைனல் வெரைட்டி வரலாம். ரெட்மி நோட் டென்னா ரியல்மி எயிட்டா எந்த ஃபோன் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ரெட்மி நோட்டோட பேஸ் மாடல் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 செல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸில் ரெட்மி நோட் வந்து ஒரு கில்லர் ஸ்மார்ட் ஃபோன். இந்த பேஸ் வேரியன்ட் தான் நீங்கள் வாங்க போறீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம், நோ கொஸ்டின் தான். ரியல்மீட் வந்து கம்பேரிசனுக்குள்ளே வந்து வர மாட்டாங்க. இல்லை நான் வந்து 6GB RAM மாடலுக்கு போக போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 14,000 வந்து ப்ரைஸ் ஆகும். ரியல்மீட்டோட பேஸ் மாடல் வந்து உங்களுக்கு 4GB RAM 1GB ஸ்டோரேஜ் வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகுது. அதில் 6GB RAM மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,000 ஆகுது. இங்கேயும் வந்து ஒரு 2,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு ப்ளூடூத் ஹேட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ரியல்மி சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒரு ஓவரால் ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும், எனக்கு அக்கேஷனலாக ஹேட்ஸ்லாம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ரெட்மி நோட் மற்றும் ரியல்மீட்டோட கேம் ரிவ்யூலாம் போட்டிருக்கோம், நீங்களும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.